இறைவனாய் என்று
என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை நன்றாளுகின்றோம். மக்கள் பணி செய்கிற அன்பு குரு இன்றைக்கு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவருடைய பணிவாழ்விலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு நல்ல காரியங்களை பாடங்கள் எல்லாம் கட்டி எழுப்பி மக்களுக்கு அற்புதமான பணி செய்திருக்கிறார். எனவே இந்த வேளையிலே அவர் காக்கடுக்கு நடி செலுத்தி தெய்வ திருப்பலில் அவருடைய நலனுக்காக நாம் ஜெபிப்போம். அன்புக்குரிய இறை மக்களே, அன்னையின் பக்தர்களே, இதோ நாளிலே நாம் அன்னையை நினைத்து மகிழ்ந்து நம்முடைய புகழ்ச்சி வழியை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். நமது வாழ்விலே அன்னை வகிக்கின்ற நிலை மிக மிக முக்கியமானது, முதன்மையானது என்பதை நாம் அறிவோம். அன்னையின்றி நமது வாழ்வு இல்லை என்பது நமக்கு நன்கு தெரியும். அன்னையின் வழியிலேயே நாம் இந்த கிறிஸ்துவ வாழ்வினை பின்தொடர்கின்றோம், நாம் பங்கு வகிக்கின்றோம் என்று சொன்னால் அது வகை மிகையாகாது. எனவே அன்னை நமது வாழ்விலே மிக முக்கிய பங்காற்ற நாம் இழந்தர இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். தவறிய குற்றம் குறைகளுக்காக இறைவனிடம் மன்னிப்பு மன்றாடுவோம்.
முதல் வாசகம், மனமானோர் மணவிளக்குகள் தேடக்கூடாது, மனமாகாதோர் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. திருத்தூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், இயல் 7 இறை வார்த்தைகள் 25 முதல் 31 வழிய. ஒவ்வொரு மாதமும் 11 தேதி என்று நீங்கள் ஒரே குடும்பமாய் இணைந்து அன்னை மரியாளை புகழ்ந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த மாதம் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை நினைத்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த அருள் தந்தை உங்கள் பங்கு தந்தை ஜாக்கப் அடிகளாருக்கு என நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். நம்முடைய வாழ்விலே இறைவனுக்கு அடுத்த இடம் அன்னை மரியா என்பதை நீங்கள் யாருமே மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அன்னை எந்த அளவுக்கு நமது வாழ்விலே ஈடுபாடு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிவோம். அன்னைக்கு பல பெயர்கள் உண்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க நம்முடைய ஆலயம் ரூர்து அன்னை ஆலயம், சகாய அன்னை, அடுத்ததாக ஆறுதலின் அன்னை என்று பல குணங்கள், வழித்துணை அன்னை,
என்று பலவிதமான அடைமொழிகள் அன்னை மரியாளுக்கு உண்டு. இன்று நான் உங்களிடம் சொல்ல நினைக்கின்ற ஒரே சிந்தனை கருத்து என்னவென்றால், அன்னை பரிந்து பேசும் அன்னையாக இருக்கின்றார்கள். பரிந்து பேசுதல் என்பது நமது வாழ்விலே எந்த அளவுக்கு முக்கியமானது என்பது நமக்கு தெரியும். பல விஷயங்களை, செயல்களை நாம் நேரடியாக நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் அது பரிந்துரைக்கப்பட்டு அது செயல்படுத்தப்படுகின்றது என்பதை நமது வாழ்வின் நிச்சயமாக நாம் உணர்ந்திருக்கின்றோம். இந்த பரிந்துரைப்பு என்பதை ஏதோ இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதல்ல, நமது பழைய ஏற்பாட்டிலேயே இறை மக்கள் அல்லது இறை வாக்கினர்கள் மூதாதையர்கள் இறைவனத்திலே மக்களுக்காக பரிந்துரைத்திருக்கின்றார்கள். முதல் முதலாவது நாம் பார்த்தோம் என்றால் பழைய ஏற்பாட்டிலே யார் பரிந்துரை செய்தது மக்களுக்காக என்று தெரியுமா? ஆபிரகாம். கடவுள் சோதோம் கொமோரா என்ற நகரை அழிக்க நினைக்கின்றார். ஏனென்றால் பாவம் அங்கே மூழ்கி கடந்தது. மக்கள் இறைவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆபிரகாமுக்கு கடவுள் சொல்வது, நான் இந்த நகரை அழிக்கப் போகிறேன் என்று. அப்படி சொல்லுகின்ற பொழுது ஆபிரகாம் இறைவனிடத்திலே எஞ்சி மன்றாடுகின்றார், மக்களுக்காக பரிந்து பேசுகின்றார். ஆண்டவரே, 45 பேர் முதல் 50 பேர் இந்த நகரிலே நல்லவர்களாக இருந்தால் நீர் இந்த நகரை அழிக்காமல் விட்டு விடுவீர்களா? கடவுள் சொல்வது, ஆ சரி, 50 பேர் இல்லை, 45 பேர், சரி 30 பேர், அதுவும் சரி 20 பேர், சரி விட்டுவிடுகின்றேன் 10 பேர் என்று. கடைசியில் 10 நல்லவர்கள் இருந்தால் இந்த நகரை அழிக்காமல் விட்டு விடுவீர்களா என்று அந்த மக்களுக்காக ஆபிரகாம் முதல் முதலாவதாக பரிந்து பேசுகின்றார். கடவுளுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் வேண்டுகின்றார் மக்களுக்காக. அடுத்ததாக பார்த்தோம் என்றால் மோசே. மோசே சீனாய் மலைக்கு செல்கின்றார் கடவுளுடைய அந்த கட்டளைகளை பெற்று வருவதற்காக. காலம் தாழ்ந்தவே மக்கள் என்ன செய்கின்றார்கள்? இந்த மக்கள் அடிமைத்தலை 500 ஆண்டுகளாக அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏகத்து நாட்டிலே கடவுள் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவருடைய அழுக்குறளை கேட்டு அவரை விடுவிக்கின்றார். விடுவித்து அவர் அழைத்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கொடுத்து அவரை பராமரித்துக் கொண்டு வருகின்ற பொழுதே மோசே காலம் தாழ்த்தவே அவர்கள் கடவுளை மறக்கின்றார்கள். மறப்பது மட்டுமன்றி அவர்கள் இந்த யாவை கடவுளுக்கு நிகரான இன்னொரு கடவுளை அவர்கள் படைக்கின்றார்கள். பொன்னால் செய்யப்பட்ட கன்றுக்குட்டியை அவர்கள் தெய்வமாக, வல்லமை மிக்க ஒரு தெய்வமாக அவர்கள் வணங்குகின்றார்கள். மோசே இதை பார்க்கின்றார். கடவுள் இதை பார்த்து சொல்கின்றார், நான் இவர்களை இத்தனை துன்பங்களிலிருந்தும் கொடுமைகளிலிருந்தும் காத்து பாதுகாத்து வழிநடத்து வந்திருக்கின்றேன். அப்படியிருந்தும் கூட இவர்கள் நன்றி கெட்டவர்களாக என்னை மறந்து இப்பொழுது வேறொரு கடவுளை அவர்கள் கடவுளாக நினைக்கின்றார்களே, வழிபடுகின்றார்களே, இவர்களை நான் அழிக்கப் போகின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது மோசே சொல்கின்றார், கடவுளே, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் இவர்களின் வழிமுறை வந்தவர்கள், இவர்களையா நீங்கள் அழிப்பீர்கள்? இவர்களை நீங்கள் அழிக்க கூடாது, இவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று அந்த இஸ்ரேல் மக்களுக்காக மோசே பரிந்து பேசுகின்றார். கடவுள் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு வாழ்வு தருகின்ற ஒரு நாட்டினை வழிகாட்டுகின்றார். அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்றால் ஆபிரகாம், மோசே, அடுத்து எலியா சேவாக்கினர். அவர் என்ன செய்தார்?
எலியா சிறைவாக்கினர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அங்கே போலி இறைவாக்கினர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. 400 பேர் சொல்வாங்க போலி இறைவாக்கினர்கள். அவர்கள் பொய் தேவதையை தங்கள் கடவுளாக அவர்கள் வழிபட்டு கொண்டு வந்தார்கள். அரசி, அந்த நாட்டினுடைய அரசி இந்த போலி இறைவாக்கினருக்கு ஒரு பக்கபலமாக இருந்து கொண்டு கடவுளுக்கு எதிராக இந்த பொய் தேவதையை வழிபடுவதற்கு அவர்கள் தூண்டி மக்களை அவர்கள் எழுப்பினார்கள். அது மட்டுமன்றி இந்த தேவதையை அவர்கள் வழிபட வேண்டும் என்று அரசு ஆணையும் பிறப்பித்தார்கள். அப்படி இருக்கிற பொழுது நமது இறைவாக்கினர் எலியா கடிந்து கொள்கின்றார். கடவுள், உண்மையான கடவுள் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நெருப்பு மூட்டாமல், அதாவது அடுப்பை வையுங்கள். அடுப்பை வைத்து அங்கே கன்று குட்டியை வெட்டி நீங்கள் வைக்க வேண்டும். அப்பொழுது அது தானாக பற்றி எரிந்தால் அது நீங்கள் வழிபடுகின்ற அந்த கடவுள் உண்மையான கடவுள் என்று சொல்கின்றார். எனவே இந்த போலி தீர்க்கதரிசிகள் இறைவாக்கினர்கள் அங்கே அடுப்பை வைத்து கன்று குட்டியை வெட்டி அதை காணிக்கையாக்கி அங்கே அவர்கள் வழிபடுகின்றார்கள், சத்தமிடுகின்றார்கள், கூக்கலிடுகின்றார்கள். ஆனால் தீப்பற்றி எரியவே இல்லை. அப்பொழுது இவர்கள் வணங்குகின்ற தெய்வம் ஒரு போலி தெய்வம் என்பதை அங்கே இறைவாக்கினர் சுட்டி காட்டுகின்றார். அதுக்கடுத்து இவர் தான் வணங்குகின்ற கடவுள் உண்மையான கடவுள் என்பதை நிரூபிப்பதற்காக அதே போன்று அடுப்பை மூட்டி அங்கே இந்த கன்றை வெட்டி போட்டு கடவுளிடத்திலே பரிந்து பேசுகின்றார். கடவுளே, நீர் உண்மையான கடவுள் என்பதை என் மக்களுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு நான் நிரூபிக்க வேண்டும். நீரே இதை கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும். எனவே எழுந்து வாழும் இந்த அடுப்பினை பற்றவையும் என்று அவர் பரிந்து பேசுகின்ற பொழுது அங்கே தீ தானாக வருகின்றது. அங்கே நெருப்பு மூட்டி அந்த காளையானது சமைக்கப்படுகின்றது. அப்பொழுதுதான் அனைவரும் உணர்கின்றார்கள், எந்த கடவுள்தான் உண்மையான கடவுள் என்பதை உணர்ந்து மக்கள் உண்மையான கடவுளை வழிபடுகின்றார்கள். ஆக இந்த ஏரியா இறைவாக்கினர் உண்மையான கடவுளை மக்களுக்கு எடுத்து காட்ட பரிந்து பேசி அங்கே வழிகாட்டுகின்றார். அடுத்ததாக எஸ்ஆ இறைவாக்கினரை பார்க்கிறீர்கள் என்றால் அங்கே மக்கள் வாழ்ந்த காலத்திலே, அதாவது எருசலேம் ஆலயமானது தரைமட்டமாக்கப்படுகிற பொழுதுக்கு முன்னால் மக்கள் மிகவும் அதிகமான ஒரு மகிழ்ச்சியில் திளைத்து வந்தார்கள். அவர்கள் கலப்பு திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த நேரத்தில், அந்த காலத்தில் கலப்பு திருமணம் என்பது முறையாக கடவுளுடைய திட்டமாக அனுமதிக்கப்படாத ஒன்று. இத்தகைய ஒரு தவறான செயலை செய்ததற்காக கடவுள் அவர்களை தண்டிக்க வருகின்ற பொழுது எஸ்ஆர் இறைவாக்கினர் சொல்கின்றார், தனது மேலாடையை கலைத்துவிட்டு கடவுளே இவர்களை மன்னியும், இவர்கள் தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்களுக்காக பரிந்து பேசுகின்றார். கடைசியாக நாம் பார்த்தோம் என்றால் யோபு நன்றாக தெரியும், அவர் தன் நண்பர்களுக்காக பரிந்து பேசுகின்றார். நண்பர்களுக்காக பரிந்து பேசுகிற பொழுது அவர் இழந்ததற்கு மாறாக இரண்டு மடங்காக அதிகமான பலனை பெறுகின்றார். ஆக இந்த பழைய ஏற்பாட்டினை பார்க்கின்ற பொழுது மக்களுக்காக, மக்களுடைய துன்பங்களுக்காக இந்த இறைவாக்கினர்கள் இறைவனத்திலே பரிந்து பேசி அவர்களுக்கு தேவையான நன்மைகளை வாங்கி கொடுத்தார்கள், உதவி செய்தார்கள், அவர்களை வழிநடத்தினார்கள். ஆக கடவுள் பரிந்துரையின் பேரில் எத்தனையோ இரக்கமான செயல்களை செய்து இருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். கண்டிப்பாக நாம் கடவுளிடத்தில் நேரடியாக பேசலாம், நேரடியாக நம் வந்தாட்டுகளை நாம் சொல்லலாம், நடக்கும். ஆனால் அது மட்டுமன்றி இப்படி பரிந்துரையின் பேரிலும் அநேக காரியங்கள் நடப்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.
இப்பொழுது நாம் புதிய பாட்டிலே பார்த்தோம் என்றால் பரிந்துரைக்கு முன்னுதாரணமாக இருப்பவர் நம் அன்னை மரியா. இப்பொழுது எல்லா பரிந்துரைக்கும் உதாரணமாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி அல்லது ஒரு கருத்து காணாவூர் திருமணம். இந்த காணாவூர் திருமண நிகழ்வினை நான் சொல்ல வேண்டும் என்றால் அங்கே இயேசுவும் அன்னை மரியாலும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இரண்டாவது, அங்கே ரசம் தீர்ந்துவிட்டது. மூன்றாவது, அன்னை மரியால் சொல்லுகின்றார்கள் இயேசுவிடம் என்ன இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று. அடுத்ததாக, அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று அன்னை மரியால் சொல்கின்றார்கள். கடைசியில் மக்கள் அனைவரும் இயேசுவை நம்பினார்கள். இந்த ஐந்து அம்சங்கள் இங்கே காணப்படுகிறது. ஆக நாம் அன்னையுடைய பரிந்துரையை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஐந்து அம்சங்கள் கண்டிப்பாக நமக்கு தேவை. நாம் ஜெபிக்கிற பொழுது அல்லது நமது மாந்தாட்டுகளை நாம் சொல்லி நாம் கேட்கின்ற பொழுது அன்னையிடத்திலே நாம் சொல்லுகின்ற பொழுது எனக்காக பரிந்து பேசும் தாயே என்று நாம் சொல்லுகின்ற பொழுது இந்த ஐந்து அம்சங்கள் இருக்க வேண்டும். ஒன்று, காணாவூர் திருமணத்திலே இயேசுவும் அவருடைய தாயும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக நமக்கு தேவை இருக்கின்ற பொழுது அல்லது நாம் நம்முடைய தேவைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அன்னை மரியாவை அழைக்க வேண்டும். அழைப்பு இல்லாமல் ஒன்றும் நடக்காது. எனவே இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாலும் நமது தேவைக்கு அழைக்கப்பட வேண்டும். அழைத்த பிறகு அங்கே உண்மையான தேவை என்ன? நம்முடைய வாழ்விலே நமக்கு உண்மையான தேவையா இது? நாம் எதற்காக அன்னையிடம் இந்த மன்றாட்டை கேட்கின்றோம்? இது எனக்கு இப்பொழுது இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் தேவையா என்பதை நாம் உணர வேண்டும். ஆக உண்மையான நிலைமை அங்கே காணாமல் திருமணத்திலே ரசம் தீர்ந்து விட்டது. ரசம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விருந்து பானம் அந்த காலத்தில் யூத கலாச்சாரத்தில். அப்படி இருக்கிற பொழுது அது முக்கியமான உண்மையான தேவை. எனவேதான் அன்னை மரியா இயேசு கிறிஸ்து பரிந்துரைக்கின்றார். மூன்றாவதாக, செய்தி கொடுக்க வேண்டும். அன்னை மரியா என்ன சொல்கின்றார்கள் என்று நாம் செவி கொடுக்க வேண்டும். ஆக செவி கொடுத்த பிறகு அவர் சொல்வதை கேட்ட பிறகு அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்கின்றார். ஆக நம்முடைய வாழ்வானது வெறுமனே கேட்கின்ற ஒரு வாழ்வாக மட்டும் இல்லாமல் அன்னையை பின்பற்றுகின்ற ஒரு வாழ்வாக, அது மட்டுமன்றி அன்னையுடைய வாழ்வினை பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்வாக நமது வாழ்வு மாறும் என்றால், அப்படி நாம் வாழ்வோம் என்று நினைத்தோம் என்றால் அப்பொழுதுதான் இந்த பரிந்துரையானது நமக்கு உண்மையாகவே பயனுள்ளதாக இருக்கும். ஆக கடைசியில் நம்பிக்கை தேவை. நாம் வேண்டுவது நமக்கு நிச்சயம் கிடைக்கும், அன்னை மரியா நமக்காக பரிந்துரை செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்க வேண்டும். ஆக இத்தனை அம்சங்களும் இருந்தால்தான் நம்முடைய மந்தாத்தானது அன்னை மரியாளால் பரிந்துரைக்க செய்யப்படும், அதுவே நமக்கு நிறைவேறும். எனவே அன்புக்குரிய இணை மக்களே, அன்னை மரியால் நமது வாழ்விலே பரிந்துரை செய்கின்ற ஒரு அன்னையாக இருக்கின்றார் என்றால் அந்த பரிந்துரை நமக்கு உண்மையாகவே நடைபெற வேண்டும் என்றால் இயேசுவும் தாயும் நம்மிலே இருக்க வேண்டும். அவர்கள் சொல்வதை நாம் கேட்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்பொழுது நமது மன்றாட்டுகள் கண்டிப்பாக நிறைவேற்றும். Thank you.
இன்னும் அவளுக்கு எல்லாம் இறைவா. நாங்களும் வேட்புக்குறிகள் அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த போடுவதையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியின் ரீதியுமாகும் எங்கள் கடமையும் வேட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீ அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளேன். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவரடியாக மனித மீட்பின் காரணம் உம் திருமகன் எங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவரடியாக உமது மாண்பை வானத்தூதர் அணிகள் வழிபடுகின்றனர். உம் திருமன் எக்காலத்தும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறைஞ்சி அக்களித்து பாடுவதாவது. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுடவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியப்பின் கிண்ணத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடம்படிக்கைக்கான என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மணி பொருள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். தேவைகள் அனைத்துமே ஆண்டவன் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாம் சொல்லிப்போம். கடவுளின் கடித்தாயான எப்பங்களுடைய பாதுகாப்பு புனித நூறு தண்டை அவருடைய அன்பு கணவர் அவரான புனித யோசியை கூறி திருத்துதர்கள்
இவ்வுலகில் முக்குந்தராய் என்று அழைக்கப்படுகிற நடைபெற்று நாங்கள் நடைவாழ்ப்புகள் தகுதி பெற்று முத்திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ் தேர்த்து மறுநாள் ஆடுகின்றோம். Yeah.
நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.